இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வேலூர் சரவன்பேட்டை கச்சேரி ஸ்கூல் தெருவை சேர்ந்தவர் கோபி. இவருக்கு வயது 38. இவர் கார் ஓட்டுநர். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த 35 வயதான சரவணன் என்பவருடைய மனைவி ரமணிக்கும் இடையே தவறான தொடர்பு இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இவர்கள் இரண்டு பேரும் கடந்த ஓராண்டுக்கு முன்பு ஊரை விட்டு ஓடியிருக்கிறார்கள். ரமணியை கோபி பெங்களூருக்கு அழைத்து சென்று குடும்பம் நடத்தி வந்துள்ளார். இதனை கண்டுபிடித்த சரவணனுக்கும் அவமானம் ஏற்பட்டதோடு குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் ஏற்பட்டுள்ளது. மேலும் மனைவியை அழைத்து சென்றதால் கோபி மீது சரவணன் ஆத்திரத்தில் இருந்து வந்துள்ளார். இதற்கு பழிவாங்க சரவணன் காத்திருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் உறவினர் ஒருவரின் துக்க நிகழ்ச்சிக்காக கோபி சில தினங்களுக்கு முன்பு வேலூர் வந்தார். இதனை அறிந்த சரவணன் அவரை கொலை செய்ய திட்டமிட்டார். அம்மனாங்குட்டை பகுதியில் கோபி நின்றிருந்த போது அங்கு வந்த ஒருவர் அவரை கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கோபியை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து விட்டார். இதை பற்றி போலீசார் சொல்லும் போது சரவணன் மனைவி ரமணிக்கும் கோபிக்கும் தொடர்பு ஏற்பட்டதால் குடும்பத்தில் பிரச்சனை எழுந்திருக்கிறது. பின்னர் கோபி ரமணியை அழைத்து கொண்டு பெங்களூருக்கு போய்விட்டார். துக்க நிகழ்ச்சிக்கு கோபி வேலூர் வந்திருந்த போது ஓராண்டாக காத்திருந்த சரவணன் அவரை கத்தியால் வெட்டி கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் சரவணனுக்கு இரண்டு பேர் உதவியாக இருந்தது தெரிய வந்திருக்கிறது. தற்போது மூன்று பேரையும் வலைவீசி தேடி வருகிறோம் என்று போலீசார் கூறுகிறார்கள். இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.